வெல்கம் டு கரியர் தமிழா எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சென்னையில் இருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியில் விட்டுருக்காங்க இது என்ன ஜாப் யார் யார் அப்ளை பண்ணலாம் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் இந்த மாதிரி டீடெயில்ஸ்ஸாக வீடியோவில் பார்க்க போகிறோம் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சென்னை சரிங்களா இவங்க ஒரு இந்தியன் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருவாங்க இவங்க வந்து அப்ரண்டிஷிப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியில் விட்டுருக்காங்க ரைட்டுங்களா ஓகே இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் எந்த பாஸ் அவுட்டெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூணு பாஸ் அவுட் தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் சரிங்களா இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் இல்லைனா வந்து பிஇ பிடெக் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இசிஇ மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் இன்ஜினியரிங் இது எல்லாருக்குமே போஸ்ட் இருக்குது மொத்தமாக டோட்டலாக ஒரு அறுபத்தி மூணு போஸ்ட் இருக்குது இதற்கான மந்த்லி ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரத்தி நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் டூரேஷன் வந்து ஒன் இயர் தான் சரிங்களா நீங்கள் டிப்ளமோ அப்ரெண்டிஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டிசிப்ளின்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கல் இந்த ரெண்டு டிசிப்ளின் தான் கேட்குறாங்க இவங்களுக்கான மந்த்லி ஸ்டைபென்ட் வந்து பத்தாயிரத்தி நானூறாகவும் டூரேஷன் வந்து ஒன் இயராகவும் இருக்கும் சரிங்களா இதை தாண்டி வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் தென் ரிசர்வேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் சரிங்களா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்மெட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்மெட் படி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிசர்வேஷனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தென் தாண்டி உங்களுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது சரிங்களா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை உங்களுக்கான மார்க் ஆஃப் பர்சன்டேஜ் வச்சு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஹ்ஆர்டி டாட் நேட்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்ஹெச்ஆர்டி நாட்ஸில் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ளே போயிட்டு பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா தாண்டி உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸோ லாஜிங் எக்ஸ்பென்சஸோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் அதை தாண்டி இந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நர்ஸில் அப்ளை பண்ணுறக்கூடிய லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாண்டி நீங்கள் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸில் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி பதினொன்றுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் லிஸ்ட் வந்து நவம்பர் லாஸ்ட்டில் முப்பதாம் தேதி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் அதை தாண்டி வெரிஃபிகேஷனுக்கு வந்து டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அழைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா தென் அதை தாண்டி வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டிஎன் காப் அட் போட் எஸ்ஆர்பி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் தகுதியும் விருப்பமும் இருக்கிற நண்பர்கள் இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது ஒன் இயர் அப்ரெண்டிஸ் தான் சரிங்களா ஓகே தேங்க் யூ